ஐவர்ஸ் நாடியசின் கார்த்திக் லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஐஸ் எப்படி ரியலிஸ்டிக்காக வரைகிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் எப்படி ரியலிஸ்டிக்காக வரைகிறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். ப்ளஸ் மேல் அண்ட் ஃபீமேலோட ஐ அண்ட் ஐப்ரோஸ் எப்படி வரைகிறது அப்படின்றத பற்றி நான் நீங்கள் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல் கிரியேட்டிவ் ஒண்டர் ஆர்ட் வேர்ல்ட். ஐப்ரோஸ் வரைகிறப்போ இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு கோடு போட்டுக்கோங்க, சென்டர் பாயிண்ட் பண்ணி போடுங்க. சென்டரில் ஒரு சின்ன புள்ளி வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி சின்ன சின்ன கோடு போட்டுக்கிட்டாலும் சரி, இந்த மாதிரி கோடு போட்டு அதுக்கப்புறம் ஐப்ரோ ஹேர் வரைஞ்சிங்கன்னா ஐப்ரோ பார்க்குறதுக்கு நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியும். ஐப்ரோ ஹேர்ஸ் வரையும் போது அது எந்த ஆங்கிளில் சாஞ்சிருக்கு அப்படின்றத பார்த்து நீங்கள் கரெக்டாக வரையணும். நீங்கள் நார்மலாக கண்ணாடியில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களோட ஐப்ரோ பார்த்தீங்கன்னா. எப்படி நம்ம ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிறோமோ அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களோட ஐப்ரோ ஹேரும் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைலாக இருக்கும். ஐப்ரோஸோட ஒவ்வொரு ஹேரையும் நான் எப்படி ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வரைஞ்சிக்கிறோம் அதே மாதிரி நீங்களும் வரைஞ்சிக்கணும். ஐப்ரோஸோட எண்ட் பாயிண்ட்டில் இருக்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை மட்டும் நீங்கள் பெருசு பண்ணிங்க அப்படின்னா அது ஜென்ஸோட ஐப்ரோ மாதிரியும், இன்னும் கொஞ்சம் எரேசர் வச்சு லைட்டாக அழித்து அதை ஸ்லிமாக்கிட்டீங்க அப்படின்னா லேடிஸோட ஐப்ரோ மாதிரியும் உங்களுக்கு ட்ராயிங் கிடைக்கும். போன வீடியோவில் ஐயோட லுக்கிங் வேறு வேறு ஆங்கிளில் இருந்தால் அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் போடுறதா சொல்லியிருந்தேன். அதை எப்படி ட்ராயிங் பண்ணுறது, ஐயோட லுக்கிங் எப்படி வேறு வேறு ஆங்கிளில் கொண்டு வர்றது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்கலாம். இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னா ஐ ஸ்ட்ரைட் லுக்கிங்கில் இருக்குது. இதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஐயோட ரெண்டு கருவிலியையும் சென்டர் பண்ணி வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி அந்த ஒயிட் ஸ்பேஸையும் கருவிலியோட சென்டர் பகுதியில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஸ்ட்ரைட் லுக்கிங் நமக்கு கிடைக்குது. உங்களுக்கு வேறு ஆங்கிளில் லுக்கிங் வேணும் அப்படின்னா ரெண்டு கருவிலியையும் ஐயோட விவரத்துலேயோ இல்லை மேல் கீழ் பகுதிகளையோ மாற்றி ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐயோட வேறு ஆங்கிள் லுக்கிங் கிடைக்கும். ஒருவேளை நீங்கள் ட்ராயிங் பண்ணுறவங்களோட ஃபேஸ் ஒன் சைடில் இருந்தால் நீங்கள் ஐப்ரோவையும் ஒன் சைடாக வரைஞ்சிதாகணும், ப்ளஸ் அந்த ஐயையும் ட்ராயிங் பண்ணி அந்த கருவிலியோ ஐயோட ஓரத்துலையோ இல்லை எந்த ஆங்கிளில் அவங்க பார்த்துட்ருக்காங்களோ அதே மாதிரி ரெண்டு ஐஸையும் ஒரே மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஆங்கிளில் லுக் பண்ணுற மாதிரி ஐ கிடைக்கும். அதே மாதிரி கருவிலியோட இன்னர் சைடில் தெரியுற அந்த ஒயிட் ஸ்பேஸையும் நீங்கள் ரெண்டு கண்ணிலையும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா தான் ஒரு ரியலிஸ்டிக்கான ட்ராயிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போட்ட ட்ராயிங் ஐடியாஸ் பற்றின டீட்டெயில்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க.